முக்கியமான ஒரு நியூஸ் வந்து பார்க்க போறோம். அக்னிகுல் காஸ்மோஸ் இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஒரு லான்ச் பேடை வந்து உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா ஸ்ரீஹரிகோட்டா. இதுதான் வந்து என்னன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் லான்ச் பேட். பிரைவேட் ஸ்பேஸ் லான்ச் பேட் யாரோட ஹெல்ப் மூலமானா, இந்த இஸ்ரோட ஹெல்ப் மூலமாகவும் அதே சமயத்துலன்னா இன்ஸ்பேஸ்னு ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து பண்ணிருக்காங்க. இன்ஸ்பேஸோட அத்தாரிட்டியோட ஹெல்ப் மூலமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இந்த இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சென்னை பேஸ்ட் பிரைவேட் ஸ்டார்ட் அப். ஸோ அதனாலேயே இது வந்து நம்ம வந்து கேட்கலாம். இது இவங்க பேர் என்னது, அக்னிகுல் காஸ்மோஸ். எங்கேயும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீஹரிகோட்டில் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் வந்து அந்த ஐலாண்ட்லேயே வந்து செட்டப் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த கிரிட்டிக்கலாக கான்ஃபிடென்ஷியல் நேச்சர் கருதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேயே வந்து அந்த லான்ச் பேட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேலா? ஸோ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வந்து வச்சுக்கணும் இந்திய ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லான்ச் பேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ரீஹரிகோட்டாலே வந்து செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேலா? ஸோ வந்து இதை யார் இனாக்ரேட் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட இஸ்ரோ சேர்மன் தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு, எஸ் சோம்நாத். அது மட்டும் இல்லாமல் இந்த லான்ச் வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதான் என்னன்னா, அக்னிகுல் மிஷன் கண்ட்ரோல் சென்டர். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிஷன் கண்ட்ரோல் சென்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லான்ச் பேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ வந்து என்னன்னா, அக்னிகுல் லான்ச் பேடும் வந்து செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு மிஷின் கண்ட்ரோல் சென்டரும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தா வெறும் 4 கிலோமீட்டர் தான். ஓகேலா? ஏ அது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ரிடன்டன்ட் மெஷின்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4 கிலோமீட்டர்ஸ் நே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ரெண்டுத்தையும் பக்கத்தில் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கான். ஓகேலா? இந்த லான்ச் பேட் வந்து என்ன பண்ணா, இதில் ஸ்பெஷலாக என்ன பண்ணால், இந்த லிக்விட் ஸ்டேஜ் கண்ட்ரோல் லான்ச்சஸும் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து என்ன, லிக்விட் ஸ்டேஜ் கண்ட்ரோல் லான்ச்சஸும் இது வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிக்கலாக வந்து டிசைன் பண்ணியிருக்கான். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அக்னிகுல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இந்தியன் ஸ்பேஸில் வந்து சக்சீட் ஆகிறது வந்து ஒரு ப்ராமிசிங் சைன். நமக்கு தெரியும் ஒரு ப்ரைவேட் காரங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்கன்னு. ஓகேலா? அதாவது அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அந்த மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்பேஸை வந்து ப்ரைவேட் காரங்களுக்கு வந்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான அது எப்போ அதை பற்றி பார்ப்போம். இன்ஸ்பேஸ்னால் என்னது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேலா? ஸோ லான்ச் பேட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், இந்த லிக்விட் ஸ்டேட் கண்ட்ரோல் லான்ச்சஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, அதாவது அவங்க அந்த ஸ்பேஸ் சென்டர் வந்து வச்சுருக்காங்களா, அந்த ஸ்பேஸ் சென்டர் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த டேட்டா வந்து இந்த இஸ்ரோ மிஷின் கண்ட்ரோல் சென்டரோட சேர்ந்து ஷேர் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அடிஷனல் ஃபெசிலிட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாவே தனியாக வந்து ஒரு மிஷின் கண்ட்ரோல் சென்டர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரோ மிஷின் கண்ட்ரோல் சென்டரோட டேட்டா வந்து ஷேர் பண்ணுற மாதிரியும் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அக்னிகுல் வந்து சீக்கிரமாக வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து இருக்கும். எது வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து பண்ண போகிறாங்கன்னா, அவங்களோட ஓன் ப்ரைவேட் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது பேர் என்னன்னா அக்னிபான். ஸோ வந்து இவங்க இவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்துருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஓன் சேட்டலைட்டே என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களோட ஓன் லான்ச் பேட்லேருந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த அக்னிபான் பற்றி சொல்லணும்னா, இது என்னதுன்னு பார்த்தோன்னா, டூ ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள். அதாவது இது என்னது, ஒரு டூ ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து எவ்வளோ பேலோட வந்து கேரி பண்ண முடியும்னா, ஒரு 100 கிலோகிராம் பேலோட வரைக்கும் கேரி பண்ண முடியும். எந்த ஆர்பிட் வரைக்கும் இதனால கொண்டு போக முடியும்னா, லோ ஏர்த் ஆர்பிட், ஒரு 100 கிலோமீட்டர்லேருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் என்னன்னா இதனால ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல் இதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னா, பிளக் அண்ட் ப்ளே கான்ஃபிகரேஷன் ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கான். இல்லை அது மட்டும் இல்லாமல், இந்த அக்னிபான் மட்டும் இல்லாமல் இந்த அக்னி லெட்டுன்னு ஒன்று வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அக்னிபான்ங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்னிகுல்னா என்னன்னா, அந்த ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் தான் என்னன்னு சொல்லுவோம்னா, அக்னிகுல் அப்படின்னு சொல்லுவோம், அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த ராக்கெட் வந்து என்னன்னு சொல்றோம்னா, அக்னிபான் அக்னிபான் அப்படின்னு சொல்லுவோம். அக்னி லெட்டுன்னா என்னன்னா, அதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு ஒரு இன்ஜின் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, 3D ஃபுல்லாகவே இதில் வந்து சிங்கிள் பைஸா ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா, 3D பிரிண்டிங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணியே உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் டிசைன் பண்ணி இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா, நம்மளோட செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா கான்செப்ட்லேயும் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இல்லை இந்த அக்னிலெட். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து அந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஆத்ம நிர்பன் பாரத்தில் வந்து என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப் வந்து இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம வந்து
பிரைம் மினிஸ்டர் வந்து கூப்பிட்டுருந்தோம்னா அவர் வந்து சியூரா வந்து ஆத்மா நிர்மன் பாரத் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? சரி, இந்த அக்னி லட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ இந்த அக்னி குழந்தை என்னன்னா சக்சஸ்ஃபுல்லாக இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ஃபயரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஏர்லி 2021 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை உருவாக்கி இது வந்து டெஸ்ட் ஃபயரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைப்பாக வந்து இந்த இன்ஜினை வந்து இஸ்ரோவில் வந்து டெஸ்ட் பண்ணதில் பார்த்தா யாருன்னா அக்னிகுல் தான் வந்து ஃபஸ்ட் கம்பெனி. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணதில் பார்த்தா யார் ஃபஸ்ட் கம்பெனின்னு பார்த்தா அக்னிகுல் தான். ரீசெண்டாக நம்ம ஒன்று பார்த்துருப்போம், அந்த ஸ்கைரோட் ஏர்ஸ்பேஸ்னு, ஓகேங்களா, அந்த ஸ்கைரோட் ஏர்ஸ்பேஸ்னு வந்து பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அக்னிகுல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து 3D பிரிண்டட் இன்ஜினை உருவாக்குறதுலையும், இந்த லான்ச் பேடை உருவாக்குறதுலையும், இந்த ஸ்பேஸ் சென்டரில் வந்து கொண்டு வரதுலையும் இப்போ பார்த்தோன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த அக்னிகுல் காஸ்மாஸ் அதே போல் இந்த மாதிரி வந்து 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின்ஸை உருவாக்குறதுக்கு சில ஃபெசிலிட்டிஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின்ஸை உருவாக்குறதுக்கும் சில ஃபெசிலிட்டிஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, யார் இது வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த அக்னிகுல் காஸ்மாஸ் யார் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா 2017 வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட்அப் வந்து உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன், அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் எஸ் ஆர் சக்கரவர்த்தி ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ வந்து இந்த அக்னிகுல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி, எந்த கம்பெனி வந்து இந்த இன்ஸ்பேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைன் போடுச்சுன்னா இந்த கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸ்கைரோட் ஏர்ஸ்பேஸ் வந்து ரீசெண்டாக வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து டேரக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா ராக்கெட் சீக்கிரமா உருவாக்கி அதுல வந்து பேர் வாங்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லான்ச் பேடை ஃபர்ஸ்டா வந்து உருவாக்கி அதுல வந்து பேர் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? சப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ், இன்ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இது வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஜூன் 2020 அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஸ்பேஸ் செக்டர் வந்து பிரைவேட்ல வந்து ஓபன் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து உங்க பார்ட்டிசிபேஷனை ஹெல்ப் பண்றதுக்காக என்னன்னா, இந்த மாதிரி இன்ஸ்பேஸ் வந்து அவங்களோட அத்தாரிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட்அப், உங்க பிரைவேட் ஸ்பேஸ் ஸ்டார்ட்அப் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் வந்து வந்தது. அதுதான் வந்து என்னன்னா, இந்த இன்ஸ்பேஸ் எப்போ வந்தது, ஜூன் 2020. இவங்களோட வேலை என்னன்னா ஒரு சிங்கிள் விண்டோவா, இவங்க தான் வந்து இண்டிபெண்டா வந்து வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? இண்டிபெண்ட் நோடல் ஏஜென்சியா வந்து வேலை பார்ப்பாங்க. டோட்டலா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல பார்த்தா ஒரு ஆட்டோனமஸ் ஏஜென்சியா இவங்களால வந்து செயல் பண்ண முடியும். ஓகேங்களா? இஸ்ரோ கண்ட்ரோல்ல நம்ம வந்து சொல்ல முடியாது. இவங்க டோட்டலாக வந்து என்னன்னா, இவங்க வந்து ஆட்டோனமஸாக வந்து செயல்படுவாங்க இந்த இன்ஸ்பேஸுங்கிறவங்க. ஓகேங்களா? இவங்க வந்து நிறைய ஹெல்ப்பை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மிஷின், இந்த அக்னிபாலுக்கும் சரி, இந்த லான்ச் பேடும் சரி, பில்ட் பண்ணதுல வந்து இவங்க வந்து ஆக்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அக்ரிமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுலையும் வந்து இந்த இன்ஸ்பேஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா?